हेलो फ्रेंड्स, वेलकम टू क्लासी होम मेकर। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி களி। ராகி கேழ்வரகு, கேழ்வரகோட பெனிஃபிட்ஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். இது ஒரு நல்ல அயன் ரிச் ஃபுட் அண்ட் மில்லட்ஸ்லயே இது தலை சிறந்த மில்லட்னு சொல்றாங்க. ராகி சாப்பிட்றதுனால நம்ம மசில்க்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், லூஸாக இருக்கிற மசில்ஸும் டைட்டன் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி ஒரு கம்ப்ளீட் ஆயில் ஃப்ரீ ரெசிபி. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பச்சரிசி நொய் கழுவி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 1:2 ரேஷியோவில் 1 கப் நொய், 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கணும். இது 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். நீங்கள் எத்தனை பர்சனுக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு குக்கரில் வைக்கிறது தான் சேஃப். அண்ட் நொய் வேக வைக்கிறதுக்கும் நம்ம குக்கரே யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் நொய் வேக வைக்கிறதுக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்சிருக்க நொய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் வந்ததும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா நொய் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் சுடுதண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மத்தி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க 2 கப் ராகி மாவை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஆட் பண்ணுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை ரிவர்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-7 மினிட்ஸ் வேக வைக்கணும். இது நல்லா வெந்துட்டுருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நொய்யும் ராகி ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவுன்றதுனால சூடுலேயே வெந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உருண்டு பிடிச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 கிண்ணம் எடுத்துக்கோங்க. பெரிய கிண்ணத்தில் நல்லா எல்லா சைடும் வாட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவு களி எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு இப்படி செய்தீங்கன்னா உருண்டு மாதிரி அழகாக வந்துடும். ராகி களி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பருப்பு கீரை, பருப்பு குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை செய்யும் போது சிக்கன் குழம்பு செய்திருந்தோம். அதனோட ரெசிபி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.